ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த யூடியூப்பை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போது உங்களுக்கு வேத பகுதியிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்திலிருந்து 1-6 வரை உங்களுக்கு சொல்லிவிட்டு மறுபடியுமாய் வேதத்திலிருந்து சிலவற்றை காண்பித்து தருகிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். என்ன பண்ணுறாருனா, எருசலேமில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் கட்டி கொண்டு வரும்படியாக அக்கத்தூர் பக்கத்தூரில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கொண்டு வரும்படியாக நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறார். 3 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். 4 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் தரையிலே விழுந்தான். அப்போது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். 5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். 6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கேருந்து அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்க போகிறாரு. எருசலேம் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் எல்லாம் வேறு எந்த ஊரையாவது தங்கியிருப்பார்கள் என்று அவளை இழுத்து கட்டி கொண்டு வந்து எருசலேமை துன்பப்படுத்துவதற்காகவும் சபைகளை இடிப்பதற்காகவும் இப்படியாக தலைவர்களிடத்திலும் ஆலோசனை சங்க தலைவர்களிடத்திலும் எல்லா நிருபங்களையும் வாங்கி கொண்டு போகும் வழியில் ஆண்டவர் அவனை தடை செய்து அவனை கீழே தள்ளி, இப்படியாக ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு, கண்ணை குருடையாக்கி குருடராக்கி அவனை என்ன பண்ணுறானா, அந்த பட்டணத்துக்கு போன்னு சொல்லி அவனோடு பேசுகிறார். அவன் பயந்து நடுங்கி வடிவான் அந்த பட்டணத்துக்குள் பிரவேசித்து போகையில் 10 வசனம் இப்படியாக சொல்கிறது, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9:10 வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். தமஸ்குவிலே அனேனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனேனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், 11 வசனம், அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தொடு, அவன் இப்போது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றார். அந்த அனனியாவை கூப்பிட்டு அழைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போ, வேட்டுத்தருக்கு போ, அந்த வீட்டில் ஒருவன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை போய் நீ சந்தி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவர் அனனியா என்ன பண்ணுறாரு, சரி ஆண்டவர் ஏதோ நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது அப்போது அனேனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படியாகவும் தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனானியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றான். 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, நன்றாக கவனிங்கள், உங்களுக்கு சிலவற்றை உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். கிறிஸ்து மார்க்கத்தார் ஒவ்வொருவரையும் அவன் கொலை செய்யும்படியாக அநேக சபைகளை இடித்தவன், அநேக சபைகளை கொளித்து போட்டவன், அநேக சபையில் இருக்கிற விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் எல்லாரையும் கொலை செய்து பயங்கரமாக துன்பப்படுத்தினவன். அவனை என் தேவன் அவனை தொட்டு
அவனை இப்படியாக நீ இந்த இடத்துக்கெல்லாம் போ, இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவனோடு பேசி அவனை இந்த இடத்தில் அழைக்கும்போது தான் இந்த எல்லா காரியமும் நடந்து கொண்டு வருகிறது. இப்போதும் 15வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளே ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அண்ணா என்ன பண்ணார்னா பயப்படுறார், ஆண்டவரே எல்லாரையும் கொலை செஞ்ச ஆள் அவன், இங்கேயும் என்னையும் கொலை செஞ்சிடப்போன ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஆளை நீ இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறியே, எப்படி ஆண்டவரே நான் அவன் கிட்டே போய் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் 15வது வசனத்தில் மலிவாக உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அந்த அணியாரத்தில் சொல்லும்போது 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்கள், இந்த பவுல் சாரி சவுலை வந்து ஆண்டவர் பவுலாக மாற்றினார். இந்த பவுலை வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க, சுவிசேஷம் அறிவிப்பதிலும் ஒவ்வொரு நாடு நாடாக ஊர் ஊராக எல்லா இடத்திலும் அவனுடைய நாமத்தை ஒவ்வொரு ஊராக போய் பிரஸ்தாபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கொண்டு அநேக பாடுகளை பட்டவன். ஆனால் இவனைப் போல ஒரு மனிதர் யாரையும் அவன் தேடி கண்டுபிடித்தாலும் கிடைக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருக்கு மொத்தம் 12 சீசர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீசர்களிலும் மேலான அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் அநேக பாடுகளை ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக போய் அவன் அங்கங்கெல்லாம் சொல்லும்போதெல்லாம் அவன் போகிற இடத்துல அவனை அடித்தார்கள், உதைத்தார்கள், எல்லாம் நிறைய காயப்பட்டார்கள், காரி துப்பினார்கள். இயேசு நமக்காக உங்களுக்காக எனக்காக சிலுவையில் எவ்வளோ பாடுகளை அவர் பட்டாரோ அதே பாடுகளை இந்த அப்போஸ்தலராகிய சவுல் என்ற பவுல் அனுபவித்தான். இன்னும் சொல்லப்போனால் அநேக காரியங்களை அவனிடத்தில் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அவனைப் போல ஒரு பாடுள்ளவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அநேகரால் துன்பப்பட்டு எல்லாவற்றிலும் ஊழியம் செய்து மிக வெற்றி சிறந்தவனாய் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவன் சொல்லுகிறான், கிறிஸ்தவர்களை பார்த்து மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்னை கண்டடைந்தால் என் இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தீர்கள் என்று சொல்லுகிறான். 1. 2வது சொல்லுகிறான், பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ நிர்மலமோ வேறு எது வந்தாலும் வியாகுலமோ இன்னும் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு போகிறான். சொல்லி சொல்லுகிறான், இவைகள் எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று அந்த அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அப்பா. இன்னொரு காரியமும் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதலாய் எனக்காக பரலோகத்தில் நீதி எங்களிடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நண்பான, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தாலும் சரி அதை ஒரு வைராக்கியத்தோடும், நம் ஜீவனை கொடுத்தவர் அவர், அந்த ஜீவன் அவருக்கே போகும் முறை அப்பேற்பட்ட ஒரு ஊழியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால், கடைசியாக இன்னொரு வார்த்தை அவன் சொல்லுகிறார், யாருடைய வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் நான் ஆசைப்படவில்லை, என் தேவைகளுக்காகவும் என்னோடு இருப்பவர்கள் தேவைகளுக்காகவும் என் கைகளில் வேலை செய்தது என்று சொல்லுகிறார். வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே நலம் என்று. இந்த பவுல் வந்து சாதாரணமான இல்லைங்க, போய் ஒரு இடத்துல போட்டு என்ன மாதிரி ஒரு சண்டைங்க வெளியோ கம்பி வெளியே போய் செய்கிறாள், செஞ்சுட்டு அங்கே கிடைக்கிற காசை கொண்டு வந்து அவனோடு இருக்கிறவளை ஒவ்வொருவரையும் கொண்டு போய் அவருக்கு எல்லாம் டிஃபனு நாஸ்டா கிஸ்டா எல்லாம் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து, வாங்கோ நம்ம எல்லாம் போட்டு இயேசுவை நம்ம பிரசங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தெரு தெருவாக நம்ம போட்டு என்ன பண்ணலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டினு வரும்போது அங்கே அடிக்க வராங்க. அடிக்க வரும்போது அந்த கூட வந்தவங்களை எல்லாரையும், இவங்களை யாரையும் அடிக்காதீங்க, என்ன அடிங்கன்னு சொல்லிட்டு அநேக அடி உதைகள் எல்லாவற்றையும் வாங்கி எல்லாவற்றிலும் நிலைத்து நின்று இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள மக்களையும் பார்த்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் பார்த்து அநேக சீஷர்களையும் எல்லோரையும் பார்த்து அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை கண்டடைந்தால் என் இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தீர்கள் என்று சொல்கிறான். பாருங்கள், அவனை இயேசுவாக்கிட்டான், யாராக்கிட்டான், இயேசுவாக்கிட்டான். இயேசுவாக்குன்றது எல்லாமே சொல்கிறான், எனக்காக நீதி என்கிறிடம் வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில். அப்பேற்பட்டவராக நாம் மாற வேண்டும். இந்த பவுலைப் போல, இந்த சவுல் பவுலாக மாறியது போல,
இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நீதியின்களிடம் வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்காக வேறு லெவலில் இருக்கங்க, எனக்கு வாயில் சொல்கிறதுக்கு தோணல. அப்பேற்பட்ட வேலைகளே என் தேவன் உங்களை அப்படியேப்பட்டவர்களாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு, 12 சீசர்களையும் கூப்பிட்டு, அநேக அந்த ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக எந்த நிலைமையும் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு, அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இப்போது உங்களுக்காக ஒரு நான் சிறிய ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, அப்பா, தகப்பனே, நீரே மெய்யான தேவன் என்றும், நீரே உயிருள்ள இயேசு கிறிஸ்து என்றும், இந்த மனிதர்கள் எல்லாம், அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அறியும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இவர்கள் தேவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சந்திங்கப்பா. இவர் குடும்ப பிரச்சனைகள், ஆண்டவரே தேவைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. உள் மனதின் ஆழத்தை அறிகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரமப்பா, இப்படியாக எல்லாவற்றையும் தாழ்த்தி நீ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.